அன்பர்களே பொதுவாக பேசுவர்களை பற்றி மட்டும் நாம் அறிமுகப்படுத்துவது வழக்கம் ஆனால் இன்றைக்கு ஒரு திரு கீரன் அவர்களை பற்றியும் நாம் சொல்ல வேண்டும் நிறைய பேர் கீரன் அவர்களை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் தெரியாதவர்களும் இருக்கும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சிறிய இடத்தில் இருந்தபொழுது இந்த இடம் கூரை கொட்டகையாக இருந்தபொழுது மிகச் சிறப்பாக உரையாற்றி நிதி திரித்து கொடுத்து இந்த ஆலயம் வளர்வதற்கு காரணமானவர்களில் ஒருவராக இருந்தவர் புலவர் திரகம் கீரன் அவர்கள் இன்றைக்கு கொங்கனகிரி ஆலயம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கல்லும் புலவர் திலகம் கீரன் அவர்களுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கும் அவர்களுடைய தொடர் சொற்பொழிவு திருப்பூர் நகர சிவாலயத்திலும் பெருமாள் ஆலயத்திலும் வைத்து நிதி திரட்டித்தான் கொங்கனகிரி ஆலயம் உருவாக்கப்பட்டது உருவாக்கிய சிற்பிகளில் ஒருவராகிய திரு லோகநாதன் அவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு திருப்பூருக்கு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்புடையவர் புலவர் திலகம் கீரன் அவர்கள் ராமாயணம் மகாபாரதம் கந்தபுராணம் அனைத்து தொடர் சொற்பொழிவுகளையும் இந்த ஆலயத்திலே அவர்கள் வருடா வருடம் வந்து 10 நாட்கள் 20 நாட்கள் நடத்தியிருக்கிறார்கள் தொடர் சொற்பொழிவிலே மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைத்தவர்கள் திரு கீரன் அவர்கள் வாரியார் சுவாமிகள் கூட 10 நாள் 15 நாள் தான் நடத்தியிருக்கிறார்கள் 40 நாட்கள் தொடர்ந்து தொடர் சொற்பொழிவு நடத்தியவர் இதற்கு முன்றும் இல்லை பின்பும் இல்லை திரு கீரன் அவர்களை தவிர தொடர்ந்து 40 நாட்கள் நடத்திய பெருமை பொதுவாக ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாம் சங்கீத உபன்யாசமாக நடைபெறும் ஆனால் கீரன் அவர்கள் வந்த பிற்பாடுதான் அந்த எந்த தலைப்பில் அவர் பேசுகிறாரோ ராமாயணம் என்றால் அந்த கதாபாத்திரமாகவே மாறி அந்த கதாபாத்திரம் உரையாற்றுவதைப் போல உரையாற்றி பெருமை சேர்த்து அதன் மூலமாகவே நடிப்பியல் புலவர் என்று பட்டம் பெற்றவர் அவர் மாமனே மாமனே என்று அவர் எடுத்த அந்த வசனம் இன்றும் காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்குது தாயம் உருட்டலானான் சகுனி அங்கே மாய வீழ்த்தி விழுந்தான் என்று மிக பிரமாதமாக அவர்கள் கேட்டவர்களெல்லாம் அதை ரசித்தவர்களெல்லாம் மிக அருமையாக இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள் நல்ல நல்ல சாமானியர்களுக்கும் புரியக்கூடிய உதாரணங்களை அவர்கள் சொல்லுவார்கள் கர்ணனுக்கு பரமாத்மா அடிபட்ட பிறகு எல்லா சினிமா கூட இப்போ பார்த்துருப்பீங்க கர்ணன் அடிபட்ட பிற்பாடு பரமாத்மா தேடி சென்று அங்கே அவருக்கு வரம் கொடுப்பார் அதற்கு அவர் சொல்லுவார் உதாரணம் நீங்கள் 10,000 ரூபா 5,000 ரூபா பேங்கில் டெபாசிட் போடுறோம்னா நீங்கள் பேங்க்குக்கு போய் போடணும் நம்மெல்லாம் வர வேணும்னா கோயிலுக்கு போய் வர வாங்கணும் 25 லட்சம் டெபாசிட் போடுறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க மேனேஜர் வீடு தேடி வருவார் அந்த மாதிரி மிகப்பெரிய கொடையாளி கர்ணன் அந்த கர்ணனை தேடி பகவான் அவன் அடிபட்ட இடத்திற்கு சென்று வரம் கொடுத்தார் என்று அருமையாக சொல்லுவார்கள் அதே போல முருகன் 3 இடங்களிலே தன் காலடியை பதித்தான் தேவர்கள் தலை மயிலினுடைய தலை பின்னர் அருணகிரிநாதனுடைய தலையில் வைத்தார் என்று சொல்வார்கள் அருணகிரி ஒரு இடத்துல நாம் ரப்பர் ஸ்டாம்பு வைக்கிறதுனா முதல் ஸ்டாம்பில் ஒட்டி நீங்கள் டக்குன்னு எடுத்துன்னு செக்கில் வச்சிட மாட்டீங்க ஒரு ரஃப் பேப்பரில் வச்சு பார்ப்பீங்க இன்னொரு ரஃப் பேப்பரில் வச்சு பார்ப்பீங்க கடைசியாக செக்கில் விழுகுதான் டெஸ்ட் பண்ணிட்டு வைப்பீங்க அருணகிரிக்கு அருள் கொடுப்பதற்கு முதலில் தேவர் தலையில் டெஸ்ட் பண்ணிவிட்டு மயில் தலையில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அருணகிரி தலைக்கு வந்தாருன்னு அருணகிரினுடைய பெருமையை அப்படி உயர்த்தி சொல்லுகிறவர்கள் கீரன் அவர்கள் இம்மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லுவார்கள் சிறு தொண்டரை அந்த புராணத்திலே அந்த சிறுவனை அலங்கரிப்பதற்கே தாய் எப்படி பூச்சு அவரை குளிப்பாட்டி அலங்கரிமா செய்தாள் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் கண்ணில் நீர் வர அழுகாதவர்களே இல்லை அந்த அளவுக்கு பாத்திரமாக மாறி சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பெருமைக்குரிய அவர்கள் தலைப்பே புதுவிதமாகத்தான் கொடுப்ப அவர்கள் வந்ததுக்கு பிற்பாடு தான் தலைப்பே புதுவிதமாக வந்தது ராமாயணம் என்று சொன்னால் கருமுகில் கொழுந்தின் ஜோதி என்பார் ராமருடைய ஜனனத்தை தீவலம் வந்த தென்மங்கள சுடர் என்று தலைப்பு சொல்லுவார் யோகமும் போகமும் ஒத்தார் என்று சொல்லுவார் நாடக மயில் என்று சொல்லுவார் சிறியன சிந்தியாதான் என்று சொல்லுவார் தவம் செய்த தவமாம் தையல் என்று சொல்லுவார் உயிர் கொடுத்தும் பழிகொண்ட பித்தன் என்று சொல்லுவார் இப்படி பல்வேறு தலைப்புகளை புதுமையாக சொல்லி
இதிகாசங்களையும் புராணங்களையும் புதுமையான எளிமையான கருத்துக்களை சொல்லி உலகம் முழுவதும் சுற்றி வந்தவர்கள் திரு கீரன் அவர்கள். அவர் சொல்லுவார், நான் இத்தனை சிறப்புக்கும் காரணம் செல்லப்பாப்பா தான் என்று சொல்லுவார். அவர்கள் அவரோடு இவர்கள் இங்கே வந்து இவர்களும் அருமையாக உரையாற்றியிருக்கிறார்கள். அமுத சுரபியிலே தொடர்ந்து அவர்கள் எழுதி வருவதை பார்த்துத்தான் நான் நண்பர் அமுத சுரபி ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு இவர்களை திருப்பூருக்கு வரவழைக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வயதாகிவிட்டது, 74 வயதாகிவிட்டது, இருந்தாலும் திருப்பூர் மக்களையெல்லாம் நான் பார்க்க வேண்டும், அதற்காக வேண்டியாவது வருகிறேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அவர்களுடைய வருகையால் நாம் பெரிதும் உவகை கொண்டிருக்கின்றோம். திரு கீரன் அவர்களைப் போலவே அம்மையார் அவர்களும் தமிழ் இலக்கியத்தில் புலவர் பட்டம் பெற்றவர்கள், எம்ஏ பெற்றவர்கள், எம்ஏ எம்எட் எம்ஃபில் போன்ற பட்டங்களை எல்லாம் பெற்றவர்கள், 23 ஆண்டுகள் தமிழாசிரியாக பணியாற்றியவர்கள், எழுத்திலும் வல்லவர்கள். புலவர் கீரன் பிள்ளைத்தமிழ் என்றும் புலவர் கீரன் சதமணிக்கோவை என்றும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கம்பராமாயண உரநடை அத்துணை பாடல்களுக்கும் எளிய விளக்கங்களை கொடுத்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அது அச்சில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல அமுத சுரபி போன்ற தரமான பத்திரிகைகளில் நல்ல கட்டுரைகளை அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பட்டிமன்றம் கருத்தரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லாம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை பெருமைக்குரியவர்கள் நம் அழைப்பினை ஏற்று இங்கே வருகை வந்து உரையாற்றுவதற்கு பெரிதும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இரட்டை காப்பியத்தில் இரட்டையர்கள். இராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு இரண்டு காப்பியங்கள். இராமாயணத்திலே ஒரு டேர்னிங் ஏற்படுத்தி கொடுத்தவள் கூனி, மகாபாரதத்திலே ஒரு டேர்னிங் ஏற்படுத்தி கொடுத்தவர் சகுனி. கூனியை பற்றியும் சகுனியை பற்றியும் ஒப்பீடு செய்து இன்றைக்கு அவர்கள் மிகச்சிறப்பாக உரையாற்றுகிறார்கள். இந்த தலைப்பு திரு கீரன் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான தலைப்பு. அதேபோல சிறியன சிந்தியாதான் என்பதும் வாலி மோட்சம் என்பதெல்லாம் அவர்களுக்கு மிக பிடித்த தலைப்பு. சொல்லிக்கொண்டே போகலாம் அவரை பற்றி, அவர்கள் பேச வேண்டும். ஆகவே அவர்களுக்கு வழிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அம்மையார் அவர்களை உரையை துவங்கும்படி உங்கள் அனைவரின் சார்பிலே வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.